தொற்று நோயால் நம் நாட்டின் கல்வி முறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் வழக்கமாகி விட்டன. கணினிகள் மற்றும் தொலைபேசிகளுக்கு முன்னால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தல் குழந்தைகளின் கண் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது கண் சீவத்தல், கண் அரிப்பு, கண்ணீர் வடிதல், பார்வை மங்கல் மற்றும் கண்களின் சோர்வு ஆகியவற்றை ஏற்படுத்தும். கண் சிரமத்தை குறைக்க உதவும் சில அரிய குறிப்புகளை இப்பொழுது கேட்போம். நாம் நம்முடைய முதுகெலும்பு மற்றும் தோள்பட்டை முழுமையாக அமரக்கூடிய நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்திருப்பது முக்கியம். பெரும்பாலான நாற்காலிகள் பெரியவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீண்ட மணி நேரம் அமர்ந்திருந்தால் குழந்தைகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஆகவே கால்களுக்கு துணையாக ஒரு தலையணை அல்லது ஒரு சிறிய மரப்பலகையை பயன்படுத்துவது அவர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். கணினியின் திரை குழந்தைகளுக்கு கீழ் நோக்கி பார்க்கும் வண்ணம் கண் மட்டத்திலிருந்து சில இன்ச்சுகளுக்கு கீழே இருக்க வேண்டும். வசதியாக வாசிக்க சராசரி எழுத்தின் அளவை 12 மேல் வைத்திருக்க வேண்டும். கண் சிரமத்தை குறைக்க லைட்டிங் மிகவும் முக்கியமானது. கணினி அறைகளில் கண் கூச்சம் குறைக்கும் விளக்குகளை அமைத்திருத்தல் வேண்டும். விளக்குகள் மேல் நோக்கி இருப்பதன் மூலம் திரையில் பிரதிபலிப்புகளை உண்டாக்கி கண்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். ஒளி பிரதிபலிப்புகள் கணினியின் திரையில் விழாத வண்ணம் சரியான திசையில் வைப்பது அல்லது ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் திரையை உபயோகிப்பது நல்லது. மேலும் உங்கள் கணினி திரைக்கு பின்னால் அல்லது முன்னால் ஜன்னல் இருந்தால் அதிலிருந்து வரும் ஒளியானது திரையில் பிரதிபலித்து கண்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே கணினி உபயோகிக்கும் பொழுது ஜன்னல்களை முழுமையாக மூட வேண்டும். திரையை பார்க்க நீண்ட நேரம் கண்களை திறந்து வைத்திருப்பதால் கண்ணீர் உலர்ந்து போகுதல் மற்றும் எரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும். எனவே 20-20-20 விதியை கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு 20 நிமிடம் கணினி வேலைகளுக்கு இடையில் 20 அடி தூரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை பார்த்து பலமுறை கண்களை நன்றாக சிமிட்ட வேண்டும். இது கண்ணீர் நிலைத்தன்மையை நல்ல முறையில் வைத்திருக்க உதவுகிறது. உங்கள் குழந்தைகள் கண் அரிப்பு மற்றும் பார்வை மங்கலாக இருப்பதாக தெரிவித்தால் அது இதுவரை கண்டறியப்படாத ஒளிவிலகல் பிழை அல்லது கண் தசைகளின் பலவீனம் காரணமாக இருக்கலாம். ஒரு கண் மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்வது இந்த சிக்கலை தீர்க்க உதவும். இந்த பெரும் தொற்று நோயின் போது நம் குழந்தைகள் தொடர்ந்து கல்வியை எந்தவித சிரமமும் இன்றி எளிதாக நல்ல சூழ்நிலை தொடர வேண்டும் என்பதே எங்கள் முயற்சி. நன்றி, வணக்கம்.